ஹலோ வியூவர்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ராமேஸ்வரம் தனுர்பான பூஜா பார்த்தோம் இல்லையா. அடுத்தது மணல் பூஜை. மணலில் லிங்கம் பண்ணி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். இப்போ அதை பார்க்கலாம். தனுர்பான பூஜை முடிஞ்சுட்டு கடலில் குளிச்சுட்டு கடல்லேருந்தே மணல் எடுத்துன்னு வந்து லிங்கம் பிடிக்கணும். மூணு லிங்கம் பிடிக்க சொல்கிறார் வாத்தியார். பிடிக்கிறோம் மூணு லிங்கமாக. பக்கத்துல ரெண்டு சின்ன லிங்கமா பிடிக்கும். சின்ன லிங்கத்துல ஒன்னு வேது மாதவர், பிந்து மாதவர். அது வந்து வேணி மாதவர் பெருசா இருக்கிறது, அதுதான் அங்க கொண்டு போப்பரு. மூணு லிங்கம் பிடிச்சிருக்கோம். அதுல வந்து மேலஸ் மஞ்சப்பொடி குங்குமம். இப்ப சங்கல்பம் பண்ண போறோம். சரியா பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கா சேது மாதவருக்கு பிரார்த்தனை வந்துடும், பிந்து மாதவருக்கு பிரார்த்தனை வந்துடும், கடைசியில வேணி மாதவருக்கு. சரியா, முதல்ல சேது மாதவருக்கு கொஞ்சம் பூ எடுத்துக்கோ. நாலு பேருக்கு பூ எடுத்துட்டே ஸ்ரீபதிம் விசாலாட்சம் சங்கு சக்கர கதாதரம் சேது மாதவ சுவாமினே நமஹ பிரார்த்தனாக சமர்ப்பயாமி. போட்டுங்க, முதல்ல சேது மாதவ போட்டுங்க. பிந்து மாதவதே நமஹ, பிந்து மாதவ சுவாமினே நமஹ பிரார்த்தனாக சமர்ப்பயாமி. கடைசியா கொண்டு போறேன் இல்லையா, அதுக்காக. சரியா, நீல ஜீமுத சங்காசம் வேணி மாதவதே நமஹ, வேணி மாதவ சுவாமினே நமஹ பிரார்த்தனாக சமர்ப்பயாமி. போட்டுருங்க. முதல்ல இதை இந்த முதல் பெரிய லிங்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து வேணி மாத அதை மட்டும் கவர்ல எடுத்து வச்சிருந்து கொஞ்சோண்டு பூ மேல போட்டுக்கோங்க. மத்த ரெண்டு லிங்கத்தையும் இங்க கடல்ல கரைச்சிடணும். சரியா எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்கோ, மணல் நிறைய எடுத்து மேலாப்புல நல்ல பூ எல்லாம் போட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் சுருட்டுற மாதிரி நல்ல போதும் போதும் போதும். அதை நல்லா அப்படியே டைட்டா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆமா, நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மணல் பூஜை முடிஞ்சிட்டு கிளம்புறோம். ஒரே இடத்துல ரெண்டு விதமான கடல் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நிறைய அலை தெரியறதா, இதே பக்கத்தில் அலையே இல்லை பாருங்க. அலை இல்லாத கடல் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில். இது பே ஆஃப் பெங்கால். ஒரே இடத்துல ரெண்டு கடல் சேரது. நமஸ்காரம். இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி மணல் பூஜையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது எதுக்கு பண்ணுறோம், அதோட ரீசன் என்ன எல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம். காசி யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டா ராமேஸ்வரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னா புதிர்கல் ஸ்டார்ட் பண்ணுறது. புதிர்கல் வந்து நீங்கள் வருஷம் தீ ஸ்நார்த்தங்கள்லாம் கொடுத்துருந்தவர், சாந்தங்கள் மாலையெல்லாம் கொடுத்துருந்தவர். இருந்தாலும் அவள் என்ன நல்ல பெண்களும் நல்ல ஸ்கிரிப்தி எடுத்து உங்களுக்கு வேண்டுதல் என்ன வேண்டுதலும் அதெல்லாம் நடக்கணும். சில பேர் வந்து கல்யாணம் பையன் கல்யாணம் ஆகணும்னா இந்த மாதிரி குழந்தை பிறந்தவங்க அதெல்லாம் காசிக்கு போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி அது முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்தோடனே தலுஷ் கோட்டு போயிட்டு சங்கல்ப்னு சொல்லுவாங்க. ஸ்நான சங்கல்பம், சாதாரணமாக சங்கல்பம் இல்லை, ஸ்நான சங்கல்பம் மகாசங்கல்பம். திதிவார நட்சத்திரம் சொல்லி மகாசங்கல்பம் இந்த தோஷங்கள்லாம் நீங்கள் சொல்லி சங்கல்பம் பிடிச்சிருவாங்க. தனுர்பான பூஜைன்னு ஒன்று. தனுர்பான பூஜைன்னா மணலில் வரையிறது, மணலில் வந்து அந்த ரேசம், ரேசம்னா உருவம், உருவம் வந்து அந்த தனுர்பானம்னா வில்லு அம்புலாம் வரைச்சி அதில் பூஜை பண்ணி அதை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மணல் அந்த கடல்லேருந்து மணல் எடுத்து வந்து மூணு லிங்கம் பிடிக்கணும். சேது மாதவர், பிந்து மாதவர், வேணி மாதவர். மூணு லிங்கம் ஐதீகம் முன்னாடிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த லிங்கம்லாம் பிடிச்சி அதில் ஒரு லிங்கத்தில் சேது மாதவர், ஒரு லிங்கத்தில் பிந்து மாதவர், ஒரு லிங்கத்தில் வேணி மாதவர், அது மாதிரி பிடிப்பாங்க. அதில் வந்து வேணி மாதவர் தான் ஸ்பெஷல். அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேணி மாதவரை லிங்கம் பிடிச்சி எல்லாம் பூஜை பண்ணிட்டு அந்த ரெண்டு மாதவர் இருக்கு இல்லையா, சேது மாதவர் பிந்து மாதவரை அந்த கடலை கரைச்சிட்டு வேணி மாதவரை மட்டும் திருவேணி சங்கத்தில் போய் கரைச்சிட்டு திருப்பி அங்கே போயிட்டு அந்த கயாசத்தெல்லாம் பண்ணுவான். இப்போ இந்த கனிஷ்கூலில் இந்த இதெல்லாம் முடிச்ச உடனே அந்த மணலை வந்து ஒரு பாக்கெட் ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு திருப்பி ராமேஸ்வரம் வந்துட்டு இருபத்தந்த தீர்த்தங்கள் தான் இருக்குது. தீர்த்தங்கள் நிறைய, சங்கு சக்கரம், சக்கர தீர்த்தம், இங்கேயாவது வழிசாலமாக போக முடியாது கங்கா தீர்த்தம், நிறைய இருபத்தஞ்சு தீர்த்தம் அந்த மாதிரி இருக்குது. விமோசன தீர்த்தம்லாம் நிறைய இருக்குது. அந்த தீர்த்தம்லாம் குளிச்சுட்டு திருப்பி ரூம்போ இல்லை ஆத்துக்காவா வாத்தியார் ஆத்துக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹிரண்ய ஸ்ராத்தம்னு சொல்லுவாங்க. சாதாரண ஸ்ராதம்னா பார்வடி விதானமாக ஹோமம் பண்ணி பண்ணுவான். இரண்ட ஸ்ராதங்கிறது வந்து ரத்தம் பண்ணி நம்ம அஞ்சு பிராமணா வச்சு பண்ணுவான். அது முடிஞ்ச உடனே தில தர்ப்பணம், பிண்ட பிரதானம்,
அதெல்லாம் பண்ணுவோம். அது முடிஞ்ச உடனே ஊருக்கு ஊருக்கு போயிட்டு அந்த மணல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆற்றுல போயிட்டு அந்த பூவெல்லாம் இருக்கும்ல, அந்த பூவெல்லாம் நல்லா உலர வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியோ இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் நல்லா மஞ்சளை முக்கி அதை அந்த மணல்லாம் நல்லா காய வச்சு அதில் நல்லா முடிச்சு வச்சு சுவாமி முன்னாடி வச்சு போகிற வரைக்கும் தினத்தில் நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு சேர்த்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. நைவேத்தியம் பண்ணிட்டு போகிற அன்னைக்கு அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் திரிவேணி சம்பளம் கரைச்சிட்டு காசிய சிராத்தம் அப்புறம் கங்கா சம்பளம் எடுத்துட்டு அப்புறம் கயா சிராத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அங்கே உள்ள ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வரணும். அதான் கிறிஸ்தல சேது யாத்திரா, கிறிஸ்தலன்னா சேது யாத்திரா, கங்கா யாத்திரா, கயா யாத்திரா. திருப்பி இங்கே வந்துட்டு ரெண்டு கங்கை சொம்பு கொண்டாடுவேல், அந்த ரெண்டு கங்கை கங்கை சொம்பில் வந்து ஒரு கங்கை சொம்பு வந்து ராமநாத சுவாமிக்கு ருத்ர சமகாலம் பிராமணாலாம் வைதிகாலாம் ஜெபிப்பா, அது ஜெபிச்ச உடனே அதை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர வந்துட்டு மணல் பூஜைக்கு பதில கடைசியில வந்து கங்கா பூஜை வரும். அங்கே போயிட்டு சமாராதனை பண்ணி திருப்பி அங்கேயும் சமாதானம் பண்ணா கங்கா கங்கா காஷி யாத்திரை சேது யாத்திரை முடியாது. நன்ன விளக்கமாக சொன்னல், ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். இப்போது ராமேஸ்வரத்தில் மணல் பூஜையெல்லாம் முடித்தாச்சு. இந்த இரணேஸ்வரத்தை காரியம்னால் காட்டப்படாது, அதனால் நான் அதை எடுக்கலை. பாருங்கோ இப்போ பிரிட்ஜு மேலே போகிறதே இந்த சைடில் போட்லாம் ரொம்ப அழகாக தெரியறது, சூப்பராக இருக்குது இந்த சீனரிஸ் எல்லாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், அடுத்தது காசி கிளம்புற வீடியோவில் பார்க்கலாம்.